சங்கீதம் 23 அதிகாரம் 2 வசனம். அவர் என்னை பொல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் நம்மை பசுமையான மேய்ச்சல் உள்ள இடத்தில் நடத்துகிறார். ஆடுகளை நடத்துகிறவன் அவன் எங்கும் சுற்றி பார்த்து நல்ல பசுமையான மேய்ச்சல் உள்ள இடம் எங்கே என்று கண்டறிந்து அந்த இடத்திற்கு நேரே தன்னுடைய ஆடுகளை அவன் அழைத்து சென்று அவைகளுக்கு அவன் உணவளித்து அதை திருப்திப்படுத்தி அதிலே அவன் சந்தோஷத்தை காண்கிறான். அப்படித்தான் உங்கள் தேவன் உங்களை மேய்ச்சல் உள்ள இடங்களுக்கு அழைத்து சென்று விருப்பமானவைகளை உங்களுக்கு கொடுத்து உங்களை திருப்தியாக்குகிறார். பிரியமானவர்களே, நாம் உண்மையற்றவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராகவே அவர் இருக்கிறார். வறண்ட நிலத்திற்கோ வனாந்திரத்திற்கோ அவர் நம்மை அழைத்து செல்லுகிற தேவன் அல்ல. வனாந்திரத்துக்கு வருகிற இவள் யார் என்று வேதாகமத்தில் குறிப்பிடவில்லை. வனாந்திரத்தில் இருந்து வருகிற இவள் யார் என்றுதான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வனாந்திரத்தை சுற்றிலும் இளைப்பாறுதல் இல்லாது இருக்கும் பட்சத்தில் நம் நேசர் வனாந்திரத்திலிருந்து அவர்களை வெளியே அழைத்து வருகிறார். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வனாந்திரத்தில் நடத்தவில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள்தான் அதை எடுத்து கொண்டார்கள். வனாந்திரத்திலும் தேவன் அவர்களோடு கூட தான் இருந்தார். ஆனால் வனாந்திரத்திற்கு தேவன் அவர்களை அழைத்து செல்லவில்லை என்பதை நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, பாதாளத்தில் அவர் நமக்கு படுக்கை போடவில்லை. உங்கள் பிள்ளைகள் பள்ளிகளில் தவறு செய்யும் போது அவர்களுக்காய் பெற்றோர்களாகிய நீங்கள் போய் நிற்பது போல உங்களுக்காகவும் அவர் நின்றார். பிரியமானவர்களே, வனாந்திரம் போன்ற வாழ்க்கையை தீர்மானத்தை நீங்கள் எடுக்கும்போது அதிலிருந்து கானான் வாழ்க்கைக்கு உங்களை அழைத்து செல்ல அவர் அங்கு நிச்சயமாக வருகிறார். உங்களுக்கு அவர் வைத்திருப்பதோ பசுமையான மேய்ச்சலுள்ள இளைப்பாறுதலான இடம்தான். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் அவர் நல்ல மேய்ப்பனாயிருக்கிறார். ஆகவே நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இந்த நேரத்திலும் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள், தேவன் என்னை நிச்சயமாக அவர் நலமான பாதைகளில் என்னை நடத்துவார் என்று அவர் மேல் நீங்கள் விசுவாசம் வைப்பீர்களா? நம்முடைய தேவன் அவர் நம்மை மேய்ச்சல் உள்ள இடங்களுக்கு அழைத்து சென்று நமக்கு விருப்பமானவைகளை அவர் நமக்கு கொடுத்து நம்மை திருப்தியாக்குவார். பிரியமானவர்களே, உங்கள் இருதயத்தின் விருப்பங்களை அவர் இந்த நாளிலே நிறைவேற்றுவேன் என்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, இந்த காலை வேளையில கூட என் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் மனதிலே நீங்கள் விரும்புகிற காரியம் இந்நாட்களிலே அது நிறைவேறச் செய்வேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நிச்சயமாக என் தேவன் இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் வாழ்க்கையை அவர் மாற்றி தருவார். கலங்காதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள், கிறிஸ்துவுக்குள் நீங்கள் பலப்படுங்கள். பிரியமானவர்களே, என் தேவன் என் இரட்சகர் என் மீட்பர் இருக்கிறார். அவர் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் என்னுடைய நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறார். என்னை பசுமையான இடத்திலே அவர் என்னை கொண்டு போய் சேர்ப்பார் என்று சொல்லி நீங்கள் நிச்சயமாக இந்த நேரத்தில் நீங்கள் விசுவாசிக்கிற பொழுது தேவன் உங்களுக்காக இறங்கி அவர் அற்புதங்களை செய்வார். பிரியமானவர்களே, நீங்கள் ஒருவேளை வனாந்திரத்திலே நான் இருக்கிறேன், என் வாழ்க்கை வனாந்திர வாழ்க்கையாக இருக்கிறது என்று சொல்லி கூட நீங்கள் ஒருவேளை இந்த நேரத்திலே கலங்கி போயிருப்பீர்கள் என்று சொன்னால், என் தேவன் உங்களை அங்கிருந்து பாலும் தேனும் ஓடுகிற பசுமையான இடங்களுக்கு உங்களை நிச்சயமாக அவர் அழைத்து செல்வார் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் உங்களை பார்த்து பேசுகிறேன். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளின் வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்களை அற்புதமாய் நடத்துகிறவர் நீங்களடி. எங்களை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே எங்களை நீர் கொண்டு போய் விடுவீர் என்று நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. ஆமாம் ராஜா, ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளும் நிந்தைகளும் கவலைகளும் போராட்டங்களும் இந்த நேரத்தில் தானே ராஜா நீங்கள் மாற்றி போடுங்க. ராஜா, அவர்களை அமர்ந்திருக்க செய்யுங்க. அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே எப்படி அந்த ஆட்டுக்குட்டிகள் பருகுகிறதோ அதுபோல அப்பா சமாதானமாய் இந்த பிள்ளைகள் இந்த நாட்களில் தங்களுடைய வாழ்க்கையை நடத்த நீர் கிருபை செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அப்பா, நீர் எங்களுக்கு தகப்பனாயிருக்கிறபடினாலே நாங்கள் பயப்பட மாட்டோம்.
ஏனென்றால் எங்கள் தகப்பனானவர் எங்களுக்காக நிச்சயமாக நன்மையான காரியங்களை மட்டுமே அவர் செய்வார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அம்மா டாடி, எங்கள் கரங்களை பிடித்து எங்களை வழி நடத்துங்க. கேட்கிற பிள்ளைகளை நீங்கள் அளவில்லாமல் இந்நாளிலும் நீங்கள் ஆசீர்வதிங்க. அவர்களுடைய இருதயத்தில் அமைந்த ஒரு சமாதானத்தை கொடுத்து, அப்பா இந்த நேரத்திலும் நீங்கள் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ பயப்படாதே என்கிற வார்த்தையையும் கூட நீ இந்த நேரத்தில் சொல்லுகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். கேட்கிற பிள்ளைகளை உங்களுடைய அளவில்லாத கிருபையினாலும் சமாதானத்தினாலும் நீர் நிறைத்து அவர்களை சந்தோஷப்படுத்தி, அப்பா உம்முடைய காரூணியத்தினாலே நீர் அவர்களை மூடி பாதுகாத்தருளும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்திய வேத வார்த்தை நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கும் என்று சொன்னால் இதை நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இதை மற்றவர்களுக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்க. அவர்களும் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். கேட்கிற உங்களை ஆண்டவராகிய இயேசு தாமே தம்முடைய அளவில்லாத கிருபையினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஆமென், ஆமென். God bless you.